सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोस्तुते। वेल वेल मुरुगा வெற்றி வேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பார்த்துட்டிங்கன்னா, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகணும், எத்தனை எத்தனையோ நோய்கள் சொல்கிறாங்க, எத்தனை எத்தனையோ உபாதைகள் சொல்கிறாங்க. இறைவன் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கொடுக்கணும். எத்தனை கஷ்டப்பட்டால் என்ன சார், மனசில் நிம்மதி தானே வேணும். இப்படி ஏராளமான பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இந்த வார்த்தைகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலன்கள், பலனுக்கு ஏற்றாற்போல் தெய்வ வழிபாடு, ஆன்மீக தகவல் விஷயங்கள் நம்ம தினம் தினம் பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, கோனியம்மன் கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். கோவையில் டவுன்ஹாலில் கிராம தேவத்தைன்னு சொல்லக்கூடிய இந்த கோனியம்மன் திருக்கோயில், இந்த கோனியம்மன் திருக்கோயில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப விசேஷகரமான கோயில். இங்கே ராஜவீதியில் தேர் வந்து நிற்கும், அது எல்லா கோவையை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இடங்கள்லேருந்து வருவாங்க அந்த தேரை தரிசனம் பண்ணுறதுக்கு. அவ்வளவு விசேஷம் கொண்ட ஆலயம் அந்த கோனியம்மன் ஆலயம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான அற்புத கேள்வி என்ன, அதாவது ஆறுபடை வீடு இருக்குது, இந்த ஆறுபடை வீட்டில் பஞ்சாமிர்தம் ரொம்ப விசேஷகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில் இது. அந்த கோயில் பேரையும் சொல்லி கூட பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்க. ஆறுபடை வீடு, முருகன் கோயில் ஆறுபடை வீட்டில் பஞ்சாமிரதத்துக்கு ரொம்ப சிறப்பானது. அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடக்கூடிய ஒரு நபர், அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க, எப்பவுமே நீ ஜெயிக்கிறியேப்பா எப்படி? அவர் சொன்னாராம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கலாம் சொல்லக்கூடாது, ஏதாவது ஒன்று இருக்கும், எப்படி சொல்லி நீ ஓடும்போது என்ன நினைப்ப என்னன்றது எல்லாரும் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ அவர் சொன்னது, அதாவது மத்தியானம் போல தான் ஓட்டப்பந்தயம் நடக்குது, இந்த ஓட்டப்பந்தயம் நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா, நான் ஓட ஆரம்பிப்பேன், என் நிழல் எனக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கும், நான் துரத்திட்டே ஓடுவேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா, கொஞ்ச தூரம் அப்படி ரவுண்டு பண்ணி வரும்போது பின்னாடி நிழல் வரும், ஐயோ நிழல் என்ன துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓடுவேன் வேகமாக. என்னமோ தெரியல, அந்த ஓட்டப்பந்தயத்தில் கடைசியில் பார்த்தா நான் தான் ஜெயிக்கிறேன். இதுதான் என்னுடைய ரகசியம்னு சொன்னால், சின்ன விஷயந்தான், சிரிப்பாக வரக்கூடிய விஷயந்தான், ஆனால் அவர் வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தை நோக்கி அவருடைய செயல்பாடுகள் இருந்து அவர் வெற்றி கொள்றது பாருங்களேன். இந்த மாதிரி தான் நம்ம ஏதோ ஒரு கனவு உலகத்தில் நினச்சி கொண்டு, இல்யூஷனான சில விஷயத்தை நினைத்து கொண்டு நம்ம ஓடுவோம், சில நேரங்கள் யதார்த்த வெற்றிகள் நமக்கு கிடைக்கிறது. அந்த யதார்த்த வெற்றிகள்லேயும் உங்களுக்குள்ள சைத்தன்யம், அவேர்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த இல்யூஷனான வேர்ல்ட், இல்யூஷனான சிந்தனைகள் அப்படிங்கிறது நமக்கு சில நேரங்களில் மாற்றங்கள், அதாவது வெற்றிக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அதுவும் இருக்கும். அதனால் எந்த விஷயத்தை செய்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வெற்றிக்காக உங்களுடைய முயற்சி இருந்ததுன்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆகும். ஸோ இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 24/12/2020 சார்வரி வருடம், மார்கழி மாதம், 9ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, காலை 7:05 வரை. பின்பு அஸ்வினி. இன்றைய திதி தசமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம், கன்னிராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது சிறிய நாட்கள், வாழ்ந்ததுக்கப்புறம் உலகமே பேசக்கூடிய ஒரு மனிதராக நம்ம இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அரிது. அப்படி இன்றைய தினத்தில் நடிப்புக்குரியவர், அதே மாதிரி முதலமைச்சராக இருக்கும்போது தான தர்மங்களை அள்ளி வழங்கியவர் எம்ஜிஆருடைய நினைவு நாள் இன்றைய தினம். இன்றைக்கும் பல வீடுகளில் அவருடைய படங்களை நம்ம பார்க்க முடியறது. அதே மாதிரி அவருடைய அற்புதமான உள்ளம், அந்த அற்புதமான உள்ளத்துக்கு ஏற்றப்போல் அவருடைய ரசிகர்கள் ஏராளமான பேர் உலகமெங்கும் அவரை நினைக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்தில் தசமையும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது, மார்கழி மாதம் ரொம்ப விசேஷம். இந்த நாள் அன்னைக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமியை வணங்குறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். குருர் பிரம்மா, குருர் விஷ்ணு, குருர் தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம, குரவே சர்வலோகானாம் பிஷதேபவரோகிணாம், நிதையே சர்வ வித்யானாம்
தட்சிணாமூர்த்தையே நமக. ஆக குருவோட வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் பற்றி நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்தது இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலாமோ அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் வரும். கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில நபர்கள் சில காரியத்தை பற்றி சொல்லும்பொழுது தட்ட முடியாமல் அது செய்வில், தப்பு கிடையாது. ஆனால் கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பண விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதேமாதிரி வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணுறது, அந்த இடமாற்றம் பண்ணும்போது நம்பிக்கையான இடமா இதை விட இது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நேரத்தை கடைபிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்ங்கிற பெரிய அறிஞர்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய முயற்சி பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. காலை வேலைகளில் சொர்வும், மத்தியான வேலைகளில் எல்லா காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி செடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில முயற்சிகள் எடுத்து தடங்களாகும் பொழுது திருப்பியும் ரீவார்ம் அப் பண்ணி நம்ம திருப்பியும் அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இருக்கும். யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் ரொம்ப பிரபல்யமாக இருந்துருக்கவங்க, மேலும் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா வரவுகளுக்கு ஏற்ற மாதிரி செலவுகள் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தரை வச்சு காம்பன்சேட் பண்ணிடுவேன். அதாவது இன்றைக்கி ஒரு செலவு பண்ணிவிட்டால் அடுத்த நாள் பார்த்துட்டோம்னா அதை வரவாக ஏற்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற யோசனை, இந்த செலவை இனிமேல் பண்ணப்படாதுங்கிற சிந்தனைகள். முந்தி செலவு பண்ணி செலவு பண்ணி கடைசியில் மிச்சமானது ஒன்றும் இல்லை. நான் இனிமேல் யோசிச்சு பண்ணிக்கணும், எனக்காக இல்லை, மனைவிக்காக, குழந்தைக்காக, மனைவியாக இருந்தால் கணவருக்காக, குழந்தைக்காக, குடும்பத்திற்காகங்கிற சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். அதே மாதிரி கூட்டு தொழிலில் லாபங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய தொழிலோட மன சிந்தனைகள்லாம் வெற்றியாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வயிறு கால் சம்பந்தமான உபாதை இருந்துருக்கிறவாளுக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ரொம்ப நாளாக நான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன் சார், இப்போ தான் கோயிலுக்கு போகிறதில்ல, அது விட்டதுக்கப்புறம் தான் எனக்கு என்னமோ மாறு இருந்துருக்கு, இடையில முட்டே போயிட்டேன் அப்படின்னு சொன்னாவெல்லாம் திருப்பியும் கோயில்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பசு பக்ஷிக்கெல்லாம் பார்த்து அதுக்குண்டான மருத்துவம், உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்கள். மிதுன ராசி நேயர்களே, அப்பப்போ சில விஷயத்தை நோக்கி உங்களுடைய பயணம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யார் சொன்னாலும் என் மனசுக்கு என்ன தோன்றதோ அதான் செய்வேங்கிற எண்ணங்கள் இருக்கும். சில நேரங்கள் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் அப்பப்போ மனசில் தோணும், பிறரை வச்சு கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளுடைய சிறப்புகள் தான், நம்மளுடைய முயற்சிகள் தான் நிச்சயம் வெற்றி பெறும். பிறரை பார்த்து நம்ம சில காரியங்கள் பண்ணோம்னா அது சக்ஸஸ் ஆகாதனால் நம்மளுக்கு என்ன தெரியும், நம்ம என்ன முயற்சி பண்ணுங்கிற எண்ணத்தை மட்டும் வெளிப்படுத்தினா போது நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி தொழில் ரீதியாக நிறையா பேர்த்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றம் அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. யோசிச்சு யோசிச்சு சில காரியங்கள் பண்ணல் அப்படின்னா நல்லது தான். ஒரு காரியங்கள் நடக்காவே மாட்டிக்கிறது அப்படின்னு சொன்னால் அதில் முயற்சி எடுத்து பாருங்கள், ரொம்ப முடியலன்னா விட்டுடுங்க. இன்றைய தினத்தில் மிதுனராசி என்பர்களுக்கு பக்தியால் பல விஷயங்களை சாதிக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 9 தினம். கருணீல வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை யதார்த்தமாக பேசுவது முந்தி அப்படி இப்போ அப்படி இல்லை, யோசிச்சு யோசிச்சு சில காரியத்தை பேசக்கூடிய தினமாக இந்த தினத்தில் இருந்துருக்கு. சரி, என்ன சொல்கிறா பார்ப்போம், என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு நிறுத்தி நிதானமாக சிந்தித்து ஒவ்வொரு காரியத்தை செயல்படுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி பைக் ரேஸராக இருந்துருக்கிறவங்க, அதே மாதிரி கார் ரேஸராக இருந்துருக்கிறவங்க, அதே போன்று பார்த்துட்டோம்னா பாக்ஸராக இருந்துருக்கிறவங்க, தற்காப்புக்களை கற்றுருக்கிறவங்க, செஸ் பிளேயராக இருந்துருக்கிறவங்க, டென்னிஸ் அதுமாதிரி கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்கிறவங்க, இவங்களுக்கு அடுத்த நிலை நான் எட்ட முடியாத எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரத்துக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் யதார்த்த விஷயங்களை நோக்கி செயல்படுவது, உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சில முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, பணம் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது என்ன பண்ணுறது திருஷ்டியாக இருக்குமோங்கிற சிந்தனைகள்லாம் உண்மை தான். மேலும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய பார்த்துட்டேன் அப்படின்னா ஒரு சில காரியத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள், நண்பர்கள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்கள் மனக்கசப்புகள் யாராவது ஏதாவது பேசிவிட்டா அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருப்பில்.
சிந்தனையினால எதையுமே மாற்ற முடியாது. அப்படிதான் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அதை மாறிக்கலாம். குழந்தைகள், அதே சமயத்தில் பிராணிகள், அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா இயற்கையான விஷயத்தை பார்த்து உங்கள் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கிக்கோங்க. சில நேரங்களில் யாராவது நறுக்குன்னு ஏதாவது சொல்லிவிட்டா, அவள் ரொம்ப வேண்டியவாளாக இருந்துட்டா என்ன இப்படி பேசிவிட்டாலே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். மரம், கார்பெண்டிங் சம்மந்தமாக, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, போஸ்டல் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். மேலும் முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல் கூடி வரும். ஒரு சில முயற்சிகள் எடுக்கக்கூடியது, சில பேர் சக்ஸஸாக பேசுவா, சில பேர் பார்த்துட்டீங்கன்னா பயமுறுத்துவா. எதையும் நம்ம வேண்டாம், இறைவனை நம்புங்க, நிச்சயம் வெற்றியாகின்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஐந்து நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். நிறைய பேர்த்தோட பாராட்டுதல்கள் குவியக்கூடிய அற்புதமான தினம். திடீர்னு அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கெல்லாம் சென்று வழிபட்டு வரக்கூடிய தினமாக இருக்கும். இருப்பினும் ஹஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் மன திருப்தியும், ஒரு சில காரியங்கள் யோசனைகள்லேயே இருந்துட்டு இருக்கும். நிறையா சாதிக்கணும், சாதிக்கணுங்கிற சிந்தனைகள் அப்பப்போ தோணும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு அனுகூல்யமும், சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு தெய்வ வழிபாடும் சிறப்பினை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். எல்லா நல்லதும் பண்ணி ஒரு சில பேர் யதார்த்தமாக ஏதாவது பேசிவிட்டா அப்படின்னு சொன்னால் அதை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பிரயாணங்களை இன்றைக்கி அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, இனம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துலாராசி என்பர்களே, வரவுகள் கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். ஸோ பண வரவுகள் தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணவருக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. கடனுக்காக அதீத கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் எண்ணி ஒரு முயற்சிக்காக ஈடுபட்டுருப்பில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். திருமண காரியம் தடையாச்சா கவலைப்படாதீங்க, திருப்பியும் ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடிய சீக்கிரம் இருந்துருக்கு. பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வயசானவா வீட்டில் இருந்தால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடம் விட்டு இடம் மாற்றம், தூர பிரயாணத்தை பற்றிய சிந்தனை, வெளிநாடு போய் படிக்கிறது அல்லது வேலையை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். வெளிநாட்டில் இருக்கிறவா வேற எங்கேயா மைக்ரேட் ஆகலாமாங்கிற யோசனைகள் மனசில் இருந்துட்டுருக்கும். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டுருக்கேன் சார், இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது, விட்டுவிடுங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, திருப்பி அந்த காரியங்கள் நடக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ஒவ்வொரு படியாக அடுத்த நிலைக்கு எட்டுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நல்லது கெட்டது ரெண்டுமே மாறி மாறி நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். சில தடங்கல்கள் இருக்கும், அந்த தடங்கல்கள்லாம் தாண்டி தகர்த்து அடுத்த நிலைக்கு போகணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். வழக்கறிஞராக இருந்துட்டு இருக்கிறவங்க, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆடிட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மர சம்பந்தமான உத்தியோகம் பண்ணி நீர் சம்மந்தம், அதாவது தண்ணி சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, மரேன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்க, வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பஞ்சபூதங்களுடைய ஆக்கர்ஷணம் உங்களுக்கு கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் குழந்தையை பற்றிய கவலைகள் நிறையா மனசில் தோணும். அவளுடைய எதிர்காலம், படிப்பை பற்றிய பேச்சுக்கள்லாம் இன்றைக்கி இடம்பெறக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இனி வரக்கூடிய நாட்கள் நடைபெறக்கூடிய விசேஷங்கள், அதை பற்றிய பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு, ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புதமான வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேர்களே, நலமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நண்பர்கள் அவங்களுடைய பேச்சுவார்த்தை மனதில் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. பூர்வீக சொத்தை பற்றி இன்றைய தினத்தில் பேசுவீங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் தாயார் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் சேமித்து வச்ச பொருட்கள் இன்னும் நிறையா சேர்த்தணும். அதாவது குழந்தைகளுக்காக தங்கமாக சேர்த்தணும், அதே மாதிரி இடமா சேர்த்தணும், வீடாக சேர்த்தணும், வீட்டில் இன்டீரியர் ஒர்க் பண்ணணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேணும், இந்த மாதிரி வீடை சுற்றிய எல்லா விஷயங்களும் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடியதாக இருக்கும். புதிய தொழில், கூட்டு தொழில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏழரசனி எனக்கு பாதிக்குமோ பாதிப்போங்கிற எண்ணங்கள் இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் பார்த்துட்டேன்னா உங்களுடைய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு வெற்றியும் உண்டு. இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் ராமர பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மகர ராசி என்பர்களே, அப்பப்போ சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ரொம்ப ஆரோக்கியமாக சில யோசனைகள்லாம் உங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பற்றி பேசுவீங்க.
ஒருவேளை பார்த்துட்டோம்னா குழந்தை குழந்தை பத்திய சிந்தனைகள் நிறைய இருந்துருக்கும். திருமண காரியங்கள்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய புஸ்தகத்தை பார்த்து படிப்பேன், அது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். அப்பா இவ்வளோ விஷயம் இந்த புஸ்தகத்தில் இருக்கேன்னு சந்தோஷப்படுவேன். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பிடித்தமான உணவு, பிடித்தமான பொருட்கள், அதே மாதிரி பிடித்தமான கேட்ஜெட்ஸ் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்று தினம் உண்டு. சில நபர்கள் உங்களை பற்றி பின்னாடி பேசுகிறான்னு தெரியும், தெரிஞ்சுட்டே சிரிச்சுட்டு இருப்பேன். ஏன்னா இதெல்லாம் முந்தையே பார்த்தாச்சு, இதான பெரிய அதிசயமான யோசனைகள் இருக்கும். கனவுகள் பலிதமாகும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஏழு நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அகஸ்தியர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, சுகமான நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. சில காரியங்கள்லாம் மற்ற வேண்டா வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, நீங்கள் எதிர்த்து பண்ணுவேன் அந்த காரியம் வெற்றியாயிடும். பார்த்தியா, என்னுடைய அனுபவம், என்னுடைய மனசு இன்ட்யூஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை கடைபிடிச்சேன், நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு. காவல்துறையில் பணியாற்றினிருக்கோம், ஆர்மியாக இருந்துருக்கோம், நேவியாக இருந்துருக்கோம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு, பல பேர் கிண்டல் கேள்வியும் பேசினா அவன் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் வைராக்கியம் உங்களுக்குள்ளே கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிசயமான சில விஷயங்கள்லாம் காதில் கேட்கும்போது ஒரு பெரிய யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். உழைக்கணும் உழைக்கணும் உழைக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னும் தீவிரமாக மனசில் தோங்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ அனுகிரகத்தில் எல்லா காரியங்களும் வெற்றிப்படும். புதுசாக ஒரு கோயில் சொல்லி அந்த கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ராமநாம வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, மேன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருந்திருக்கும். சின்ன சின்ன காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து வைக்கிறது அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல நண்பர்கள்லாம் சந்திக்கும் போது பார்த்துட்டிங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யலாமோன்னு தோணும். திடீர்னு பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும், தாய் தந்தையை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். அவளுக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சம்பாத்தியத்தை பற்றிய யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாவளங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் வந்து வீட்லேயே ஆகட்டும் சரி, அதேமாதிரி ஆஃபீஸ்லேயே ஆகட்டும் சரி, செல்வங்கள் நிறைந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன வழிபாடு, இது ரொம்ப விசேஷகரமான வழிபாடு. சின்ன தட்டு, அந்த சின்ன தட்டை வந்து நீங்கள் கடையில் கேட்டீங்கன்னா சின்ன தட்டு கிடைக்கும். அது காப்பரில் இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். உங்கள் வீட்டில் ஏதாவது காயின் இருந்ததுன்னா அந்த காயின், இந்த காயனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜலத்தை தொட்டு தண்ணி தடவி அந்த காயினை வச்சுக்கோங்க. நீங்கள் கிழக்கோ அல்லது வடக்க பார்த்து உட்காந்துங்க. ஃபஸ்ட்டு பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. இது நீங்கள் ஆஃபீஸில் கூட பண்ணலாம். அது மாதிரி பிள்ளையார மனசார வேண்டிக்கோங்க. அந்த பிள்ளையார மனசார வேண்டிட்டு ஓம் நித்யலக்ஷ்மியே நமஹ, நித்யலக்ஷ்மியே நமஹ, சௌபாகியலக்ஷ்மியே நமஹ, வரலக்ஷ்மியே நமஹ, நித்யலக்ஷ்மியே நமஹ, சௌபாகியலக்ஷ்மியே நமஹ, வரலக்ஷ்மியே நமஹன்னு குங்குமத்தை மட்டும் எடுத்து அழகாக அந்த காயின் மேலே அர்ச்சனை பண்ணிகிட்டே வாங்க. இப்படி அர்ச்சனை பண்ணிகிட்டே 108 தடவை இந்த மூணு நாமத்தையும் 108 தடவை சொல்ல 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 மகாலட்சுமி கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் டேபிளில் உட்காந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேபிளில் அதை அழகாக கன்னி மூளை, அப்படி இல்லைன்னா ஈசான்ய மூலையில் அந்த காசை வச்சுருங்க. அப்படி இல்லைனா சுவாமி படத்துக்கிட்ட எடுத்து வச்சுடலாம். இதை தினம் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய மாற்றம் உங்கள் ஆஃபீஸில் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி வீட்டில் இருந்தாலும் சுவாமி படத்துக்கிட்ட எடுத்து வைக்கலாம். அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் வச்சுட்டு போங்க. இந்த காசை வந்து டெய்லி அதே காசை உபயோகப்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி அந்த குங்குமத்தை எடுத்து எடுத்து சேமித்து வைங்க. அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் எடுத்துக்கோங்க. பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மகாலட்சுமி இதை அர்ச்சனையை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நட்சத்திரம் பேர் மனசில் வேண்டிக்கோங்க, தொழில் பேரை மனசில் வேண்டிக்கோங்க. இதை தினம் பண்ணி பாருங்கள். இந்த அற்புதமான வழிபாடு தொழில்குண்டான மகாலட்சுமி வழிபாடு. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்த்தோம். இதே போன்று சில வழிபாட்டு முறைகள் ஒரு பெரிய வகுப்புகளாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த வகுப்புகள் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வித்தியாசமாக மாற்றமாக உங்களுக்காக கொடுக்க போகிறோம். அது என்ன அப்படிங்கிறது வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் பார்ப்பீங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கிரகரோகரா. நன்றி.